கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிதாவோட அன்பை நினைக்காம நீங்க எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும்? இந்த நாள் என்ன தெரியுமா, உங்களை என்னையும் பிதா கன்சிடர் பண்ணிருக்கிறாரு. உங்களுக்காக எனக்காக பிதா ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. ஆமென். கிறிஸ்மஸ் பிதாவின் அன்பை நினைவுகூறு நாள். ஆமென். ஹல்லேலூயா. தன் சொந்த குமாரனை தேவன் பூமிக்கு கொடுத்தார். கிறிஸ்மஸ் என்பது நாம் கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, நாம் நினைவு கூறுவதற்காக. பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது! இந்த தாத்தாவை காணும் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமேன். நீங்க ஒரு தாத்தாக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், தெரியுமில்ல உங்களுக்கு? தாத்தாக்கு வேகமாக பிறந்தநாள் கொண்டாடணும், என்ன செய்யலாம்னு எல்லாம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வெள்ளையடு பண்ணான். அடுத்தேன் இன்னொருத்த சொன்னேன் டெக்கரேட் பண்ணுவோம், இன்னொரு சொன்னேன் கேக் வெட்டுவோம், எல்லாமே செஞ்சுருவோம் அப்படின்னா, சரி மொதல் வீடை ஒதுங்கப்படுத்தி வெள்ளை அடிப்போம். தாத்தா உள்ள நடுவில் உட்காந்துருந்தார். இவரை கொண்டு போய் என்ன செய்யுங்க, மொட்டை மாலை கொண்டு வர உட்கார வைங்க, நம்ம வெள்ளை அடிச்சிருவோம் நாய். வெள்ளை அடிச்சு கிடிச்சு முடிச்சோடனே வீடு நீட்டாகி போச்சு வீடு. அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வீட்டை கழுவி விட்டாங்க, அப்புறம் புது சட்டையை போட்டாங்க. நைட்டு 9 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கேக்கை கொண்டு வந்து வச்சாங்க. வச்சுட்டு பர்த்டே ரெடி. தாத்தா அவங்களான்னு வந்தேன். தாத்தா போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. தாத்தா எங்கே இருக்கிறாரு? மொட்டை மாலை நீதாளரா வச்சேன் நான் போன. அவர் வந்து டிக்கெட் எடுத்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அவருக்கு பர்த்டேயா, அவரை வச்சு இவங்க பர்த்டே கொண்டாட்டாங்களான். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிதாவுடைய அன்பை நினைக்காம நீங்க எப்படி கிறிஸ்மஸை கொண்டாட முடியும்? இந்த நாள் என்ன தெரியுமா, உங்களை என்னையும் பிதா கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்காக எனக்காக பிதா ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. இவ்விதமாய் தன்னுடைய அன்பை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறார். சிலர் வாயிலே பாயசங்கன் வாய் பார்த்துருக்கீங்களா, தம்பி தம்பி தம்பின்னு. ஆனால் மேட்ரு ஒன்றுமே அந்த மாதிரி பிதா வெறும் வாயிலே என்ன செய்யலை, அன்பை காட்டலை. இவ்விதமாய் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். He manifested his love. கையை தட்டுங்க சார், தட்டுமா? நினைவு கூறுங்கள், அவருடைய அன்பை பாருங்கள், தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். உன்னை நான் நேசிக்கிறேன்றதை நான் காட்டுறேன்டா. எப்படி காட்டுறேன்? என் பிள்ளை நான் அனுப்புறேன். ஆமே. எத்தனை பேர் ஒரு 2 நிமிடம் ஆகுது அவருடைய அன்பை நினைவு கூறும்படி உங்களை அழைத்திருக்கிறேன். ஆமே. கிறிஸ்மஸ் பிதாவின் அன்பை நினைவு கூறினால். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. ஐயா வாழ்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் மீது நீங்கள் வைத்த அன்பை நினைவு கூறுகிறோம். கால வேலையில் மிகுந்த சந்தோஷத்தோடு இங்கிருந்து கடந்து செல்கிறோம். ஒரு நிறைவான மனதோடு கடந்து செல்கிறோம். பரலோகம் என்ன கன்சிடர் பண்ணுகிறது, பரலோகம் என்ன நேசிக்கிறது, பரலோகம் என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறது, பரலோகம் எனக்காக திட்டங்களை வகுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். பரலோகம் உங்களுக்காக எனக்காகவும் திட்டங்களை வகித்தது, இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக திட்டங்களை வகுக்கிறது. ஆமே. இந்த பூமியில நீங்கள் மாத்திரம் இருந்தீர்களானால் உங்களை எப்படி பரலோகம் பார்க்குமோ அப்படித்தான் இப்பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் அது பார்க்கிறது. நீங்கள் மாத்திரம் இந்த பூமியில் இருந்திருப்பீர்களானால் உங்களை எப்படி பரலோகம் நேசிக்குமோ அப்படித்தான் இப்பொழுது கர்த்தர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார்.
எஸ் ஹோலி ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென்.